Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain. OPS ஆதரவாளர் முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். சார் வணக்கம். பொதுக்குழுதான் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்புனா அப்புறம் ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளர்ல இருந்து பொதுச் செயலாளராக பதவி உயரலாம் பெறணும், பொதுக்குழுவே இருக்கட்டுமே அதுவே நிர்வகிக்கட்டுமேன்னு திரு மருதழகராஜ் கேட்டார். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் உச்சபட்ச அதிகாரம் பெற்ற அமைப்பு எது என்று சொன்னால் பொதுக்குழுதான். ஆக அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்கள் உறுதியானது, இறுதியானது. கட்சியின் தலைவரை நீக்கலாமா, அதுக்கு அதிகாரம் இருக்கா பொதுக்குழுவுக்கு? என்னங்க, கட்சியின் தலைவரையே நீக்கக்கூடிய அதிகாரம் கட்சியின் பொதுக்குழுவுக்கு இருக்காப்போ? அதாவது கட்சியில் தலைவராக இருந்தாலும் சரி, அதாவது தலைமை கழகத்திலே உறுப்பினர், தலைமை கழகத்திலே பதவியில இருந்தாலும் சரி, சாதாரண உறுப்பினராக இருந்தாலும் சரி, மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூர் கழக செயலாளராக இருந்தாலும் சரி, யார் கட்சி விரோத நடவடிக்கையிலே ஈடுபடுகிறார்களோ அவர்களை நீக்குவதற்கு பொதுச் செயலாளருக்கும் உரிமை உண்டு, அந்த அதிகாரம் உண்டு. அதே போல பொதுக்குழுவுக்கும் நிச்சயமாக அதிகாரம் உண்டு. ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதே பொதுக்குழு. எனவே பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிற ஒரு அமைப்புக்கு அந்த உரிமை இருக்கிறது, அந்த அதிகாரம் இருக்கிறது. எனவே பொதுக்குழுவிலே கட்சி விரோத நடவடிக்கையில ஈடுபட்ட யாரையும் எவரையும் நீக்கலாம். தவறு செய்யக்கூடிய மாணவர்கள் மீது ஆசிரியர் நடவடிக்கை எடுக்க முடியும், ஆனா ஆசிரியர் மீது மாணவர்கள் நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு ஒரு ஒப்பீட்டை சொன்னார் மருதழகராஜ். ஆசிரியர்னு ஓபிஎஸ் சொல்றாரு, அவர் ஆசிரியர், தவறு செய்யக்கூடிய மாணவர்கள் மீது ஓபிஎஸ் நடவடிக்கை எடுக்க முடியும், ஆனா ஓபிஎஸ் மேல வந்து மாணவர்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது, அவரை விட கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது. அவருடைய வாதப்படியே மாணவர்கள் தவறு செய்தால் ஆசிரியர் தண்டிக்கலாம், அவர் நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இப்பொழுது பொதுக்குழு என்பது மாணவர்கள் அல்ல, பொதுக்குழு என்பது அந்த ஸ்கூலினுடைய கரஸ்பாண்டன்ட் அல்லது அந்த நிர்வாக குழு. அந்த நிர்வாக குழு ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கலாம், அதிலே தவறு இல்லை. ஆசிரியர்கள் எப்படி தவறு செய்த மாணவனை நடவடிக்கை எடுக்கிறாரோ அதை போல தவறு செய்கிற ஆசிரியருக்கு மாணவர்கள், இங்கே பொதுக்குழு மாணவர்கள் அல்ல, பொதுக்குழு என்பது அந்த கல்வி நிலையத்தினுடைய நிர்வாக குழு. அந்த நிர்வாக குழு தவறு செய்த ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கலாம், நடவடிக்கை எடுப்பதே தவறு இல்லை. நன்றி, நன்றி திரு செம்மல்ல இணைப்பில் இருந்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. விக்னேஷ், இப்போ யூபிஎஸ் தரப்பு வாதங்கள் இன்னும் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் இபிஎஸ் தரப்பு வாதங்கள் இன்னும் தொடர்ந்து முன்வைக்கப்படும் அப்படின்னு நமது செய்தியாளர் தரப்புல தெரிய வந்திருக்கு. அந்த வாதங்கள் முடிவடைந்த பிறகு இன்றே இறுதி உத்தரவு பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அல்லது 24ஆம் தேதி, ஏற்கனவே நீதிமன்றம் குறிப்பிட்டது மாதிரி 24ஆம் தேதி பொதுச் செயலாளர் தேர்தல் தொடர்பான உத்தரவை பிறப்பிக்கிற போதே இது குறித்த உத்தரவும் பிறப்பிக்கப்படுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை நாம் பார்க்கலாம். Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain.